என்ற தலைப்புல இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். வாக்களிக்கப்பட்ட சமாதானம். யோவான் ஸ்நானன் பிறந்த பொழுது அவருடைய தகப்பனாகிய சகரியா தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை உரைக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1:79 நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறவர் என்று சொல்கிறார். வாசிக்கலாம், நம்முடைய கால்களை என்ன பண்றாராம், சமாதானத்தின் வழியிலே அவர் நடத்துகிறார். சமாதானத்தின் வழியிலே அவர் நடத்துகிற ஒரு தேவன், ஒரு இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய கால்களை அவர் சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன். எப்படி நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார்? அவர் பிறந்த பொழுது, குழந்தையாக இந்த உலகத்திலே வந்த பொழுது, வானத்திலிருந்து தூதர்கள் சொன்ன வாக்கியம் நமக்கு மனப்பாடமாக தெரியும். என்ன சொல்லது? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் அறிக்கையிடுகிறார்கள். பூமியிலே சமாதானம் வருகிறது என்று சொல்லி இந்த வசனத்தை வாசித்ததுனாலே நான் இந்த சப்ஜெக்டை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் திரும்ப வர்றேன். உலக மக்கள் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிற அந்த பண்டிகையிலே எல்லா ஜனங்களும் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது மரியாள் இடத்திலே வந்து பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் சொன்னதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மரியாள் முன்பதாகவோ, மரியாளின் கணவராகிய யோசேப்பு முன்பதாகவோ, குழந்தையாகிய இயேசுக்கு முன்னதாகவோ இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. எங்கு சொல்லப்பட்டது? 12 வாசியுங்கள், 11 உங்களுக்கு என்று யாரை சொல்கிறார்? அங்கு கூடியிருந்த மேய்ப்பர்கள், வயல்வெளியிலே மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு இந்த பரம சேனையான திரள், தேவதூதரின் திரள் அங்கு கூடு அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், 10 இதோ எல்லா சொல்லத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் கவனிங்க, பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் புறப்படுகிறார்கள். கவனிச்சிங்களா? அதுதான் அந்த இன்ஃபர்மேஷனை வேதாமத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் உலகம் சொல்லுகிறதற்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, அங்க 2 3 சாஸ்திரிகள் உட்கார்ந்துருப்பாங்க, அங்க வந்து 4 மேய்ப்பர் இருப்பாங்க, தேவதூதர் அப்படியே பின்னாடி ரெக்கையெல்லாம் கட்டிட்டு அப்படியே நிற்பாங்க, உடனே ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்படியே நம்ம பார்த்து டிவிலையும் கிரீட்டிங் கார்டுலையும் பார்த்து பழகிட்டோம். பரமசேனையின் அந்த திரளான தேவதூதர்கள் அறிவித்த இடம் வயல்வெளியிலே மேய்ப்பர்களுக்கு. அதை கேட்டதுக்கு பின்புதான் அவர்கள் பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறார்கள், குழந்தையை காண வேண்டும் என்று. சரி, இப்ப முதலாவது யோவான் ஸ்நானன் பிறந்த பொழுது சகரியா, அவருடைய தகப்பனாகிய சகரியா என்ன சொல்கிறார்? நம்முடைய கால்களை சமாதானத்திலே நடத்தும்படிக்கு ஒருவர் வருகிறார். அது எந்த வசனம் பிரதர்?
லூக்கா 1:79. நான் யோவான் 1:79 சொன்னேன், அதல்ல லூக்கா 1:79. அடுத்தபடியாக தூதர்கள் இஸ்ரவேலிலே வயல்வெளியிலே மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் வரும். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், பூமியிலே சமாதானம் வரும். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயிலே முதல் முறையாக எழுதப்பட்ட பதியப்பட்ட, இதற்கு முன்னால் முன்னதாக பல தடவை சொல்லியிருக்கலாம், ஆனால் வேதாகமத்திலே முதல் முறையாக அவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகளிலே பதிந்திருக்கிற அந்த பகுதியை லூக்கா 7:50 வாசிக்கலாம். என்ன சொல்கிறார் பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்கிறார். இதுதான் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வெளியே புறப்பட்ட அந்த வார்த்தையை பதிந்த இடம். இதுக்கு முன்னதாக பல இடத்துல ஒருவேளை சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் வேதாகமத்திலே முதல் முதலாக பதிந்த இடம். அவர் என்ன சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, எப்படி போ, சமாதானத்தோடே போ. உனக்கு ஒரு 2000 வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லல, சமாதானத்தோடே போ. நீ எதை நம்பினாயோ அது உனக்கு நடந்திருக்கிறது, அது உனக்கு நடக்கும். நீ எதை விசுவாசித்தாயோ உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது. இதுதான் எனக்கு வேண்டும், இது முறையானது என்று நான் ஒரு காரியத்தை நம்பியிருக்கிறேன், விசுவாசித்திருக்கிறேன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. இரண்டாவது இடத்திலே, அதற்கு முதலாவது பதிந்த இடம் 7:50, இரண்டாவதாக அவருடைய வாயிலிருந்து சமாதானத்தை குறித்து வந்த இடம் லூக்கா 8:48 வாசியுங்கள். அங்கேயும் அதேதான், திரும்பவும் அதே வார்த்தை வருகிறது, லூக்கா 8:48, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தன்னுடைய சீஷர்களுக்கு, யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். யோவான் 14:27-27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், வாசிங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கிறாராம், உலகம் கொடுக்கிற சமாதானமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் ஒரு வித்தியாசம், எப்படி உலகம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து எப்படிப்பட்ட சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உலகம் எப்படி நமக்கு கொடுக்கிறது, ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு கஷ்டத்தை ஒரு துக்கத்தை அல்லது உங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், அவர்கள் நம்ம பக்கத்துல வந்து உட்காந்து நம்ம கையை பிடிச்சிட்டு நமக்கு பரவாயில்ல தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மை சமாதானப்படுத்துகிறார்கள். நம்முடைய வருத்தத்தை அவர்கள் போக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள், நம்முடைய கஷ்டத்தை விளக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அது என்ன கஷ்டம், ஒருவேளை கடன் பாரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அது அத்தனையும் எதற்குரியது, இந்த உலகத்திற்கு நம்முடைய ஜீவனத்திற்கு உரியது. உலகம் கொடுக்கிற சமாதானம், நான் ஒருவரை எவ்வளவு தேற்ற முடியும், இந்த உலகத்திலே அவர் வாழ்வதற்கு நான் தேற்ற முடியும், அவர் மறித்து விட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படியா இருக்கிறது, இந்த உலகத்திற்கு நாம் ஜீவிப்பதற்கு வேண்டிய சமாதானத்தை உலகம் தருகிறது. ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒருத்தட்ட போய் நம்ம பகிர்ந்துக்கிறோம், அவங்க உதவுறாங்க, அது நமக்கு ஒரு சமாதானமா, இருதயத்துக்கு ஏற்றதாய் பிடித்ததா இருக்கிறது. ஆனால் அந்த சமாதானம் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு அல்ல, இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு. அதே இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் கிடைக்கும், கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் கிடைக்கும், இறக்கம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை தான் உங்களுக்கு தருகிறேன். எப்படி அந்த சமாதானம், உலகம் கொடுக்கிறதாக உனக்கு உங்களுக்கு கொடுக்கவில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. மனிதர்கள் 1000 ப்ராமிஸ் நமக்கு பண்ணுவார்கள், ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அவர்கள் கொடுப்பார்கள், பல வகைகளை செய்து முடித்திருக்கலாம், சில செய்ய முடியாமல் போயிருந்திருக்கலாம், ஆனாலும் அவைகளெல்லாம் நமக்கு சமாதானத்தை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டேஜை நமக்கு கொடுத்தாலும் அது இந்த உலகத்திலே ஜீவனத்திற்கு உரியது மாத்திரம்தான், அதை கடந்து அடுத்த இடத்திற்கு போவதற்கு அல்ல. இது மனிதர்களால் நமக்கு கிடைக்கிற ஒரு சமாதானம்.
கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நமக்கு சில சமாதானத்தை கொடுப்பார்கள். கடவுள் வழியா நாங்க வந்திருக்கிறோம், நாங்க அவதாரம், இந்த அவதாரம் நம்ம 43rd அவதாரம், 53rd அவதாரம், அவருக்கு அடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி டாலர் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, படம் எல்லாம் வீட்டுல வச்சு எப்படியாவது நமக்கு நல்லது நடந்துடணும்னு சொல்லி யாரையாவது நம்பினா நமக்கு எப்படியாவது நல்லது நடந்து விடுமோ என்று அநேக ஜனங்களை பின்பற்றுகிற ஜனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், அவருடைய சமாதானம். இப்ப மக்கள் சொல்லுகிறார்கள், நான் அவதாரம், என்னை பின்பற்றினால் உங்களுக்கு மோட்சம். என்ன வித்தியாசம், உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை தவிர எவருமே மரணத்துக்கு அப்புறமாக அடுத்த ஸ்டேஜுக்கு கடந்து போகவே இல்லை. எவருமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாம் ஆவரேஜா 20-70 வரைக்கும் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேரை, எத்தனையோ சரித்திரங்களை பார்த்துட்டோம். ஒரு 2 வருஷம், ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர் ஆந்திர தேசத்துல இறந்து போனார். இன்னைக்கு வரைக்கும் அவர் வரல. அப்ப அவர் சொன்ன வாக்கு உறுதியெல்லாம் என்னாச்சு, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக எத்தனையோ பேர் தன்னை கடவுளாக, தன்னை தூதர்களாக அறிவித்துக் கொண்டார்கள், இறந்து போனார்கள். என்ன ஆயிற்று, அவ்வளவுதான். அவர்களின் நினைவலைகளை மனிதர்கள் பின்பற்றி கொண்டிருந்தாலும் அவர் இறந்து போனார். பெண்மணியோ ஆண்களோ ஸ்திரீகளோ யாரா இருந்தாலும் சொன்னவர்கள் உயிர் வாழும் பொழுது பெரிய மனிதர்களாக, பெரிய ஒரு தெய்வ அவதாரமாக தங்களை காட்டிக் கொண்டாலும் அவர்கள் மரித்து போனார்கள். உலகம் அவர்களை பின்பற்றினாலும் அவர்கள் மரித்து போனார்கள், மீண்டும் எழுந்து வந்தார்களா என்றால் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், நான் மரிக்க போகிறேன், நான் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார், உயிரோடு எழும்பி வந்தார். உயிரோடு எழும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் சீஷர்களுக்கு ஞாபகம் வந்தது, அடடா ஆமா அவர் சொன்னாரு, அதன்படி வந்துட்டாரு, நாங்க மறந்துட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதன்படி செய்தவர் அவர் மாத்திரம்தான், உயிரோடு வந்தவர். அதுக்கப்புறம் என்னாச்சு, பரலோகம் ஏறி போறேன்னு சொன்னாரு, ஏறி போனார், அதை எல்லாரும் பார்த்தார்கள், சரித்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய கல்லறை மாத்திரம்தான் திறந்திருக்கிறது என்று சரித்திரம் சொல்லுகிறது, எல்லாரும் நாம் அறிந்திருக்கிறோம். கூடுதல் பாக்கியமாக நான் நேரடியாக போய் அந்த இடத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது, அதனால பெரிய ஸ்பெஷல் கிடையாது. பார்த்ததுனால ஒரு வித்தியாசம்னா ஒண்ணும் கிடையாது, பார்த்தாலும் பார்க்காட்டியும் சரித்திரம் சரித்திரம் தான். வாய்ப்பு கிடைத்தது, ஊர் உலகம்லாம் சுத்தினோமே அதை நம்ம பார்க்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் அதை போய் பார்த்தேன். மற்றபடி கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா வந்து எருசலேம் போயிடணும், வாழ்க்கையில ஒரு முறை புனித பயணம் அப்படிலாம் கிடையாது. புனித பயணம்லாம் இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், வளர்ந்த இடம், வாழ்ந்த இடம் எல்லாத்தையும் கவர்மெண்ட் பத்திரமா வைக்கணும்னு சொல்லி தேவனே அதை பாதுகாத்து வைத்திருப்பார். ஆனா அந்த இடம்லாம் பாழாய் கிடக்கிறது, மாரியாத்தா கோயில் மாதிரி இருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் என்று சொல்லி பெத்லகேமில் ஒரு கோயில, பெரிய கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் அங்கு வருகிறார்கள். ஆனா உள்ள போய் ஒருவன் வெளியே வந்தால் விக்கிரகாராதனை காரணமாகத்தான் அவன் வெளியே வருவான். 100% நான் சொல்லுகிறேன், விக்கிரக ஆராதனை காரணமாகத்தான் அவன் வெளியே வருவான். ஏன்னா அவ்வளவு விக்கிரகம் உள்ளுக்குள்ள, இந்துக்கள் தெய்வங்கள் இருப்பது போல் அதை மிஞ்சி அங்கு தெய்வம், அங்கு விக்கிரகங்கள், ஒரே தூபமும் கலசமும். அங்க போனா அவனே போறவனே தன்னை மறந்துடுவான். அந்த அளவிற்கு ஜனங்களை அங்கு வழி மாற வைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலதான் பிறந்தாரா யாருக்கும் தெரியாது, ஆனா அவர் தான் அந்த இடத்துலதான் பிறந்தாருன்னு ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று செஞ்சு அதுல ஒரு கூடாரம் போட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு தேவாலயம் என்று சொல்லி ஒரு கட்டடத்தை கட்டி அதை பாதுகாத்து வைக்கிறார்கள். இது போல பல இடங்கள் அங்க இருக்கு. இயேசு கிறிஸ்து இங்கதான் குளிச்சாரு, இதுதான் அவங்க பாத்துரும், இங்கதான் ஏறி போய் இந்த தொட்டில இருந்தா தண்ணி எடுப்பாங்க, இப்படிலாம் அந்த இடம் இருக்கு. காணா ஒரு கல்யாணம் இங்கதான் நடந்தது, இதுதான் கற்சாடி, அந்த 6 கற்சாடியில ஒரு கற்சாடி இது அப்படின்னு சொல்லி கண்ணாடி போட்டு ஒரு கற்சாடி வச்சிருக்கிறாங்க. இன்னமும் இருக்கு அந்த 6 கற்சாடியில ஒரு கற்சாடி என்று சொல்லி, அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஏன்னா 70th ஆண்டிலே முழுவதுமாக அழிக்கப்பட்டு போனது. அதற்கு பின்புதான் 1940 ஏதோ ஒரு வருஷத்துலதான் இப்போ ரீசெண்டாகத்தான் மீண்டும் இஸ்ரவேல் தேசம் அது தேசமாக உருவெடுக்கிறது. அதற்கு பின்புதான் இந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சு இது கர்மேல் பர்வதம், இங்கதான் எளியா வழியிட்டாரு, இந்த இடம் இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், இங்க இருந்துதான் ஒரு பல்லவம் ஏறி போனான்னு 2 பாதம் செஞ்சு ஒரு இடத்துல வச்சு அதை சுத்தி ஒரு தேவாலயம் மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டி வைக்கிறார்கள், இங்கிருந்து தான் மேலே போனாருன்னு சொல்லி இப்படி பல இடங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள்.
உலகத்தில் உள்ள எல்லாம் அங்க போய் காசு கட்டி கொட்டி அதை போய் பார்த்துட்டு வெளியே வர்றாங்க. அந்த ஊர்காரர்கள் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு ஒரு பைசா வசூல் பாருங்க. இஸ்ரவேல் கிறிஸ்தவர்களுக்கு புனித பயணம் என்று எதையும் நம்பி நீங்கள் பணத்தை வீணடிக்க வேண்டாம். பைபிளை முதலாவது பார்த்து கீழ்ப்படிவோம். பைபிளை பார்த்து படித்து கீழ்ப்படிய வேண்டும். தரிசித்து நடக்கிறவர்களை விட விசுவாசித்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். போன உடனே பரிசுத்தவான் தலையில ஒரு வட்டம் இருக்கு, போகாதவங்க எல்லாம் பாவிகள் அப்படி கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு எந்த இடமும் எந்த இடத்துலதும் ஜெபம் பண்ணலாம். தேவன் நம்மோடு இருக்கிறவர். வியாபாரத்துக்காக அவங்க வைத்திருக்காங்க. போக அவங்களுக்கு வசதி இருக்கா அல்லது ஆசை இருக்கா அது வேற. அதற்கும் வேதாமத்திற்கும் சம்பந்தம் இல்லை. உலகமெல்லாம் சுத்தினோமே, பல நாடுகளுக்கு போனோமே, இதை போய் பார்க்கிற என்ன பிரச்சனை, அதனால போனேன். அதனால இதுக்கும் மற்றதற்கும் விசுவாசத்திற்கும் சம்பந்தமே இல்லை. போனதுனால யாரோ ஒருத்தர் பெரிய பரிசுத்தவான் எப்போ வெள்ளை வச்சுட்டு வெள்ளை சட்டை கட்டிட்டு அவருக்கு தனியா ஒரு பட்டம் கொடுக்கணும்னா அப்படி கிடையாது. எல்லாரும் சகோதரர்கள், அத்தனை பேரும் சகோதரர்கள். இன்ஃபேக்ட் போகாமல் விசுவாசிக்கிறவன் போனவனை விட பாக்கியசாலி என்று வேதாமம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்துப் போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. எத்தனையோ பேர் வந்தார்கள், போனார்கள், பிறந்தார்கள், வம்சாவளி என்று சொன்னார்கள், நான் வந்து அவதாரம் என்று சொன்னார்கள், ஆனால் மறித்து போனார்கள். அப்புறம் என்னன்னாங்க, காண போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மறித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகம் சென்றார், இன்றும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம் நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த ஒரு சமாதானத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து வருத்தப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, மனம் பதஷ்டம், ஐயோ என்ன செய்ய வேண்டும், எப்படி இதை சமாளிக்க போகிறேன், நினைத்து கொண்டிருந்தது வேறு, நடப்பது வேறு, முடித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் நடக்கிறது வேறு. திடீரென்று ஒருவர் வந்து தன்னுடையது என்ற உரிமை கொண்டாடினால் நம்ம என்ன செய்வோம். திடீரென்று ஒருவர் ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார், நாம் என்ன செய்வோம். திருமணத்திற்காக மணப்பெண்ணும் மன பையனும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். திடீரென்று அந்த மணப்பெண் எழுந்து விட்டது, எனக்கு திருமணம் வேண்டாம் என்று தாயும் தகப்பனும் என்ன செய்வார்கள். இவ்வளவு நாள் நீ என்ன பண்ண, பத்திரிக்கை அடிச்சோம், நிச்சயதார்த்தம் பண்ணோம், ஊரெல்லாம் போய் சொன்னோம், போய் பொண்ணு பார்த்தாங்க, வந்து செக் பண்ணாங்க, எல்லாம் விசாரிச்சாங்க, இவ்வளவு நாள் பேசாம இருந்தியே, மணமேடையில வந்து நீ சொல்லணுமா. அந்த நேரம் அந்த அங்கலாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும். அதனாலதான் வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது. அடுத்த வேளை அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய மனம் எப்படியாவது இதை சமாளித்து விட வேண்டும். யாரையாவது போய் காலில் விழுந்தாவது கெஞ்சி கூத்தாடியாவது அந்த நேரத்தை கடத்தி விட வேண்டும். அதைதான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய பல நேரங்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஹேஸ்டி டெசிஷன்ஸ், அவசரத்திலே, துக்கத்திலே, கஷ்டத்திலே எடுக்கிற அந்த தீர்மானங்கள் நம்மை எப்போதும் துக்கத்திலே தான் ஆழ்த்தி விடும். நம்முடைய அனுபவம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உலகம் கொடுக்கும் பொழுது அது நமக்கு நிம்மதியை தருவது அல்ல, நம்மை மேற்கொண்டு கஷ்டத்திலே அது ஆழ்த்துகிறதாகத்தான் கொண்டு போய் நம்மை அமிழ்த்து விடுகிறது. இப்படி நடந்துட்டாங்க என்ன, அப்படி நடந்துட்டாங்கன்னா இப்படி சமாளிச்சிடலாமா, அப்படி சமாளிச்சிடலாமா. எதிர்பாராத நம்ம அறியாமல ஒரு சின்ன தவறு செய்து விடுவோம். இதுவரைக்கும் பார்க்காதவங்க அந்த நேரத்தில் அதை பார்த்துருவாங்க, அது பெரிய பூதாகரமாக போய் நின்று விடும். யார் நமக்கு உதவுவது? யாராவது நமக்கு பெரியவர்கள் உதவுவார்களா, சிறியவர்கள் உதவுவார்களா? இவன் நமக்கு நன்மை செய்து விடுவானோ, அவன் நமக்கு நன்மை செய்து விடுவானோ, எப்படியாவது நமக்கு நன்மை கெடுத்து விடுமோ. அந்த அவசரத்திலே பதஷ்டத்திலே எதையாவது நாம் செய்து கஷ்டத்திலே போய் மாட்டிக்கொள்ளுகிற அனுபவம் அதிகமாயிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய சிந்தனையை நாம் பார்க்காமல், நம்முடைய யோசனையை நாம் செயல்படுத்தாமல், நமக்கு பிரியமானதற்கு நாம் ஓடாமல் அவரிடத்திலே கொண்டு வரும் பொழுது அவர் ஒரு ரீடைரக்ஷனை நமக்கு கொடுக்கிறார். ஒரு ரீடைரக்ஷன். நம்ம ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஒரு இடத்தை விட்டு விற்கலாம் அப்படின்னு நாங்கள் தீர்மானம் பண்ணோம். பட்டா கையில் இருக்கு, கரண்ட் டேட்டட் வரைக்கும் வரி கட்டி இருக்கிறோம்,
30 வருஷமா வில்லங்கம் பார்த்துருக்குறோம். ஒரிஜினல் பத்திரம் கையில் இருக்கு, எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக இருக்கு. திடீர்னு ஒரு ஆள் வந்து இது என்னுடைய நிலம் அப்படின்னு ஒரு பத்திரத்தை காட்டி நிற்கிறார். எப்படி இருக்கும் நினைச்சுவாரு? 30 வருஷமா எங்களுடைய இடம், வாங்கினதுக்கு பின்னாடி 40-50 வருஷத்துக்கு பின்னாடி நாங்க வில்லங்கம் பார்த்து அத்தனை பேரும் கையொப்பமிட்டு எல்லாரும் டாக்குமெண்ட்ல குறை அப்படின்னு ஒண்ணுமே இல்லாமல் அவ்வளவு சுத்தமும் தெளிவுமா வச்சிருக்கிறோம். ஆனா ஒருத்தர் வந்து என்னுடைய இடம் அப்படின்னு சொல்றாரு, எப்படி இருக்கும்? அப்போ இந்த அங்கலாய்ப்பு நேரத்தில் நமக்கு தெரியும், ஒரு லேண்ட் டிஸ்பியூட், ஒரு நில பிரச்சனையை எப்படி கையாளுவது? போலீஸுக்கு போனீங்களா, கோர்ட்டுக்கு போனீங்களா? எல்லாருமே சொல்றாங்க, ஐயா உங்க கையில் இருக்கிறது தான் ஒரிஜினல், உங்களை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, தைரியமாயிருங்க. ஆனால் ஒருத்தர் சொல்றானு, என்னுடைய இடம்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு, அவர் ஒரு கையில ஒரு பத்திரம் வச்சிருக்கிறாரு, செல்லுமா? செல்லாது. ஆனா அவர் ஒரு நிக்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்ல கேஸ் போட்டு அதை நாங்க கடைசியா இதுதான் என்னோட இடம், நான் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்றதுக்கு கோர்ட் 20-30 வருஷம் எடுக்கும். என்ன பண்ணுவோம்? அந்த அங்கலாய்ப்பு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர்கிட்ட இந்த அங்கலாய்ப்போட அவர்கிட்ட போகும் பொழுது அவர் ரீடைரக்ட் பண்ணி விடுறாராம், ரீடைரக்ட் பண்ணி விட்டுறாரு. இப்போ உங்களுடைய ஒரு வீடு, உங்களுடைய வீட்டில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, 20 வருஷமா உங்க பூர்வீக சொத்து, திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு, இது எங்க இடம், நீங்க எல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எப்படிப்பா இது எங்க அப்பா சொத்து, எங்க தாத்தா சொத்து, யார் நீ அப்படின்னா, இல்ல நாங்க ஆல்ரெடி இதை வந்து நாங்கெல்லாம் விசாரிச்சிட்டோம், இது சர்வே நம்பர், இது இது டாக்குமெண்ட் இப்படி, உங்க பூர்வீகத்துல இப்படி, நடுவில் ஒரு பேப்பரை மிஸ்ஸிங், அந்த பேப்பர் தான் என் கையில இருக்கு, நாங்க தாசில்தாரை பார்த்துட்டேன், மனு கொடுத்துட்டேன், தாசில்தார் வந்து ஆவணம் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாரு, உங்க பத்திரத்தையே கேன்சல் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து கலெக்டருக்கும் தாசில்தாருக்கும் மனு கொடுத்தாச்சு, அதனால நீங்க வந்து எப்படியும் ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு உடனே நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ நீங்க போய் அந்த தாசில்தாரை பார்க்க போறீங்க, ஒரு வழியா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, தாசில்தார் உங்களை பார்த்த உடனே சொல்றாரு, ஏமா ஓ இந்த பிரச்சனை தானே, கவலைப்படாத, எனக்கு தெரியும் உனக்கிட்ட இருக்கிறதா ஒரிஜினல், நீ ஒன்றும் கவலைப்படாம போ, எனக்கு விஷயம் அவன் வந்து பிரச்சனை தான், ஆனா நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? திரும்ப ரெண்டாவது தடவை அந்த ஆள் வீட்டுக்கு வந்தாருன்னா நீங்க எப்படி அவரை பார்த்து பேசுவீங்க? சந்தோஷமா பேசுவீங்க, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஏன்னா யார் சைன் போடணுமோ அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, உன்னுடையது, எனக்கு இந்த விஷயம் தெரியும், அவன் திருடன், உனக்கு தான் சரியானது, நீ தைரியமா போ அப்படின்னு சைன் பண்றவர் சொல்லிட்டாருன்னா நமக்கு நிம்மதி. வேற யாரோ கீழே உள்ளவர் எப்படியோ சொல்லிட்டு போட்டோம், ஆனால் யார் ஒப்பிடணுமோ அவரே உங்களுக்கு உன்னுடைய காகிதம் தான் சரி என்று நான் சரிபார்த்து விட்டு நீ தைரியமா போ, கவலைப்படாத அப்படின்னா எந்த காலத்துல யார் வந்து சொன்னாலும் நம்ம சந்தோஷமா உறங்குவோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 6:32 மத்தேயு 6:32 கவனிச்சிங்களா? நீங்க பயங்கரமா புலம்பி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு ஐயோ 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 ஐயோன்னு நினைச்சு நீங்க அங்க போனா பரமபிதா என்ன சொல்வாராம், எனக்கு தெரியும்பா, எல்லாம் எனக்கு தெரியும், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும் உனக்கு எது சரி என்று, அவருக்கு தெரியும் எது உனக்கு நடக்க வேண்டும் என்று, அதனால கவலைப்படாத, என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியும், He is in control. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே முழு பொறுப்பை எடுத்திருக்கிறதுனாலே அவருக்கு தெரியும், எதை செய்தாலும் நீங்கள் தைரியமாயிருங்கள். அதைதான் அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், நீங்கள் தைரியமாக இருங்கள். அவருக்கு தெரியும், ஐயோ எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு, ஆமா தெரியும், கொஞ்சம் பொறுமையா இருக்கு, என்ன பிரச்சனை கேட்டீங்களா, ஆமாப்பா உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ இப்போ நடுவில் ஒரு ஆள் வந்து என்னுடைய சட்டம் என்னுடைய இடம்னு சொல்றான், பிரச்சனை இல்லை,
உன்னுடைய இடம் உன்னுடையதுன்னு எனக்கு தெரியும், அதை யாரும் மாத்த முடியாது, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். அவ்வளவுதானே. அவர் சொல்றாரு, உங்களுடைய பரமபிதா உங்களுடைய பிரச்சனையை அறிந்திருக்கிறார், போதுமே. அவருக்கு தெரியும்பா, நான் எம்எல்ஏ பார்க்கணும்னு நினைச்சேன், அவருக்கு போனா எப்பா நல்லா இருக்கியா, அந்த பிரச்சனை என்னாச்சு, இன்னும் நான் சைன் பண்ணல, தைரியமாயிரு, ஒன்னும் கவலைப்படாத போ அப்படின்னு அவர் நம்மகிட்ட சொன்னா அவன் எப்படி இருக்கும், எவ்வளவு வேலைக்கு நடுவுல என்னைய அவர் ஞாபகம் வச்சு என்னுடைய பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார், வைத்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார், வேற என்ன ப்ராப்ளம். என்னுடைய பரமபிதா உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், அவங்களுக்கு தெரியாது, அஞ்ஞானிகளா இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஞானம் உள்ளவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அவருக்கு என்று ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஜபம் பண்ணுகிறவர்கள், பயந்து நடக்கிறவர்கள், உண்மையா இருக்கிறவர்கள், சத்தியத்திற்கு உள்ளே வாழுகிறவர்கள். அவர் சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும், ஏன் கவலைப்படுறீங்க, பாட்டு நீங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருங்க. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆறாவது அதிகாரம், அதே அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க. அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு போய் அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி அவர் நம்ம கிட்ட சொல்றாரா, உன் பிரச்சனை இதுதானே போ, அவ்வளவுதான் முடிஞ்சது. இவருக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றது, எப்படி சொல்றது, என் பிரச்சனைலாம் அவருக்கு எப்படி நான் எடுத்து சொல்றது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, எப்படிதே சிந்தனையா வருது, கனவுல கூட இதே தான் வருது. அவர் சொல்ற எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும், நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்னமே அவருக்கு தெரியும், ஏன் கவலைப்படுற. அதான் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை, வாக்களிக்கப்பட்ட சமாதானம், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய அந்த பவுண்டரிக்குள்ளாரதாக, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டியது மாத்திரம்தான் நம்முடைய வேலை, மிச்சது எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அதை உணர்ந்த சங்கீதக்காரன் அவர் ஒரு பாடலா பாடுறாரு பாருங்க, 34வது சங்கீதம் 4:5 வாசிங்க, 34 சாம்ஸ் 34 4:5 சங்கீதம் 34:4-5 அவர்கள் நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஒரு கஷ்டம் வருது, ஒருத்தர் போய் நிக்கிறோம், ஐயோ எனக்கு அவரை தெரியாது, ஆனா நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடின பொழுது அவர் அதற்கு செவி கொடுக்கிறார், நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சில நேரம் வந்து நம்மளுடைய கட்டடத்துக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தது. நான் இப்போ மஸ்கட்ல இருக்கிறேன், நம்முடைய உடன் ஊழியர் அவர் அங்கே காவல்துறைக்கு அழைக்கப்பட்டார், அவர் போறாரு. அங்கிருந்து நமக்கு பிதாவை தவிர பரலோகத்தை தவிர நான் யாரையும் நமக்கு தெரியாது, இப்போவாது கொஞ்சம் பேர் தெரியும், முன்னாடி ஒருத்தரையுமே தெரியாது. ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் நாங்கள் அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், இப்படி பண்ணுங்க, தைரியமா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் எங்களுக்கு அங்கலா இருக்கு, என்னென்னமோ நாங்கள் ரெடி பண்ணிட்டு அங்கே போனோம். அவ்வளவு இதை கேட்டுருவாங்க, இதை கேட்டா இப்படி, இதை கேட்டுருவாங்க, இதை கேட்டா இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டு போறோம். ஒண்ணுமே இல்லை, போனோம் 5 நிமிஷத்துல போங்கப்பா, எங்களுக்கு தெரியும், அவரே இந்த பக்கம் தான் தங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. விசாரிச்சவரு, இதை தாண்டிதானே நான் டெய்லி போறேன், அங்கிருந்து சவுண்டு எனக்கே கேட்காதேப்பா, நீ 10 தெரு தாண்டி இருக்கிற உன்னோட வீட்டுக்கு எப்படி கேட்குதுன்னு அவரு விசாரித்தவர் கம்ப்ளைண்ட் பண்ணவர்கிட்ட எங்களுக்காக அவர் வழக்காடி அவர் அனுப்பிவிட்டார். சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகம் வெட்கப்படவில்லை. சட்டத்துக்கு உட்பட்டு உத்தமமாக நாம் நடக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது, தேவன் நமக்காக வழக்காடுவார், நாம கவலைப்பட வேண்டியது அல்ல. அவர் சொன்னார், அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும்,
அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார். 10 காரியங்களை நான் உங்களுக்கு முன்னதாக வேகமாக பட்டியலிடுகிறேன். தேவன் அவருடைய தன்மையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God wants you to remember that he is merciful. எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு காரியம். சங்கீதம் 145:8-9 வாசியுங்கள். சங்கீதம் 145:8-9 கவனிச்சீங்களா? கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய வேண்டும். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவராம், எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. யாரெல்லாம் அவர் படைத்தாரோ, யாரெல்லாம் அவர் படைத்தாரு, எல்லாரையும் தான் அவர் படைத்தார். யார் மேல அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரோ, எல்லார் மேலும் கிருபை உள்ளவராக இருக்கிறாரோ. அவர் என்ன சொல்றார், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். இரக்கமும் மன உருக்கமும், டெண்டர் டெண்டர் ஹார்ட், ரொம்ப சாஃப்டான ஹார்ட்டாம். நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன், இவ்வளவு நாள் நான் விலகி போயிட்டேன், எனக்கு தெரியும் ஆண்டவர் கோபமா தான் இருக்கிறாரு, நானும் எனக்கு பயம், அதனால நான் போறதே இல்லை. முன்னாடி ஒரு தடவை போனேன், அதுக்கப்புறம் போறது இல்லைன்னா நான் ரொம்ப தூரமா போயிட்டேன், ஆண்டவரை விட்டு நான் தூரமா போயிட்டேன், நான் ரொம்ப பாவமான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி பல பேர் நாம நினைக்கிற நாட்கள் உண்டாயிருந்திருக்கும். ஆனால் அவர் எப்படிப்பட்டவராம், அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அதனால ஒன்னும் கெட்டு போயிடல, இப்பவும் கெட்டு போயிடல. இன்றைக்கும் நான் உயிரோடு இருந்தால், இன்றைக்கும் நான் வார்த்தையை கேட்க எனக்கு வாய்ப்பு இருந்தால், இன்றைக்காவது நான் தேவனிடத்துல வந்து, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, எவ்வளவோ உங்க வார்த்தைக்கு நான் வந்து கீழ்படியல, நான் ரொம்ப தூரமா போயிட்டேன், எவ்வளவு தூரமா போனாலும் திரும்பி பார்த்தால் அவர் பக்கத்துல நிற்கிறாரோ. அதான் ஒரு அழகான ஒரு அந்த ஒரு ஒரு டிராயிங் ஒண்ணு பார்த்தேன். புறப்பட்ட இடத்துல இருந்து இந்த மனுஷன் ரொம்ப தூரம் போயிட்டான், அவன் திரும்பி புறப்பட்ட இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பின உடனே இயேசு கிறிஸ்து அவங்க பக்கத்துல நிக்கிறதா ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்கிறார், ரொம்ப அழகா இருந்தது. நான் ஒருவேளை விசுவாசத்தை விட்டு பல மைல்கள் நான் கடந்து போயிருக்கலாம், திரும்பி வர முடியாத அளவிற்கு என்னுடைய பாவங்கள் பெருகி இருக்கலாம், என்னை மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், உனக்காக காத்து கொண்டிருக்கிற தேவன், மனம் திரும்பினால் உடனே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன். அதை நான் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய நான் பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு தூரம் நான் அவரை விட்டு போயிருந்தாலும், அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு மனம் திரும்புதல். ஐயோ நான் தப்பு செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதுதான் அந்த இரண்டாவது குமாரன் அதுதான் சொன்னார், நான் வந்து சொத்தெல்லாம் நான் விட்டுட்டேன், எங்க அப்பா எவ்வளவு பெரியவர், எல்லாத்தையும் நான் வேணும்னு பணம் கொடுங்கன்னு சொல்லி பிடுங்கி என் பாகத்தை வாங்கி நான் வந்து அவருக்கு இல்லாததெல்லாம் நான் செஞ்சுட்டேன், அவருக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தை அவருக்கு ஏற்படுத்திட்டேன். இன்னைக்கு நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு வழி இல்லாம பன்றிகள் தின்று கொண்டிருக்கிற தவிட்டை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் போய் மன்னிப்பு கூட கேட்கறதுக்கு அருகதை கூட கிடையாது. அட்லீஸ்ட் என்ன வேலைக்காரனாவது சேர்த்துக்கலாம்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சி நான் எப்படியாவது நான் ட்ரை பண்றேன் என்று சொல்லி அவன் வந்த பொழுது அவன் கட்டி அணைத்து கொண்டு கையில மோதிரத்தை போட்டு பிள்ளையா ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அந்த சம்பவத்திலே பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறதுனாலே நான் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் மனம் திரும்பினால், மனஸ்தாபப்பட்டு நான் திரும்பி ஐயோ என் தேவனே என்னை மன்னியும் என்று சொல்லி அவரிடத்துல எப்பொழுது வந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் தான் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். கர்த்தாவே 9 வசனம் பாருங்க, கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் வாசிங்க, 145:9 எல்லார் மேலும் தயவு உள்ளவர், எல்லா கிரியைகள் அவரால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், ஒவ்வொருவரும் நாம் அவராலே படைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய கரு உருவாவதற்கு முன்னமே என்னை அறிந்திருக்கிற தேவன்,
நினைச்சு பாருங்க, எவ்வளவு அதிசயமாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே நம்முடைய கால் எலும்பு தான் வந்து பவர்ஃபுல்லான எலும்பு. நம்முடைய கால் எலும்பு தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எலும்பு. எப்படி உருவாயிருக்கு? ஒரு சின்ன விந்து, ஒரு டிராப், ஒரு தண்ணீர், ஒரு தண்ணீர் டிராப், ஒரு சின்ன விந்து தானே, அதுல இருந்து கரு உருவாகுது. எத்தனை ஆயிரங்கள் நரம்புகள், எவ்வளவு கனெக்ஷன், அதுல இருந்து தலையில இருந்து நரம்பு கால் வரைக்கும், கைக்கு போகுது, இருதயத்துக்கு போகுது. அந்த நரம்பு நீங்க அது ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது நான் அதை பார்த்துருக்கேன், பச்சை கலர்ல அப்படி செதறி கிடந்த ரோட்ல அந்த மூளை, அது போட்டும் மனுஷ மூளையை விட்டுருங்க, ஆட்டு மூளை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த நரம்பை சாப்பிட்றதுக்காக ஒரு ஒரு புளிஞ்ச நரம்புலாம் கசக்கி தூக்கி போட்டுருவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு நரம்பு எவ்வளவு கனெக்ஷன் கொடுத்து, எங்கெங்கயோ கனெக்ஷன் கொடுத்து எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒரு குழந்தை உருவாகுதுன்னு சொன்னா அந்த ஒரு சின்ன ஒரு விந்து, ஒரு டிராப் ஆஃப் வாட்டர், ஒரு டிராப் ஆஃப் லிக்விட், அதுல இருந்து தானே கரு உருவாகுது, கண்ணு உருவாகுது, இருதயம் உருவாகுது, மூளை உருவாகுது, எவ்வளவு நரம்புகள், அதெல்லாம் கனெக்ஷன் தானா உருவாகி அதுல போய் எல்லாம் பர்ஃபெக்டா வெளியே வரும் பொழுது, 9 மாசம் நிறைவேறும் பொழுது ஒரு குழந்தையா நமக்கு கையில கிடைக்குது. எல்லாருக்கும் அந்த ப்ராசஸ் நடக்குது, எல்லா விதத்திலையும் நடக்குது. எவ்வளவு அதிசயமான ஒரு தேவன். ஆனா முட்டா பயலுக்கு சொல்றானுங்க கடவுள் இல்லைன்னு சொல்லு. நான் அந்த வாட்சை திடீர்னு எடுத்துட்டு, இது வந்து ஒரு 10 வருஷமா நான் கையில வச்சிருக்கேன், ஒரு பெட்டியில ஒரு அட்டை, ஒரு கல்லு கல்லு வச்சிருந்தேன், உருட்டிகிட்டே இருந்தேன், திடீர்னு வாட்சா வந்துருச்சுன்னா நம்புவீங்களா? அப்போ ஒரு குழந்தை எப்படி உருவாகுது, ஒரு பிள்ளை எப்படி உருவாகுது, ஒரு ஒரு மரம், ஒரு செடி, ஒவ்வொன்று உருவாக்கத்திற்கு பின்னதாக தேவன் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால் நம்மை தேவன் உருவாக்கி இருக்கிறார். அப்போ அவர் சொல்றார், கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவர் இறக்குங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் இருக்கிறது. நான் அவருடைய கிரியை என்று சொன்னால் அவர் என் மீது அவர் கிருபை உள்ளவர், நான் மனம் திரும்பினால் போதும் அவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இரண்டாவதாக பிலிப்பியர் 4:19 வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19, பக்கம் 273, 419. கவனிச்சிங்களா? என் தேவன் என்ன பண்றாரோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவர், உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேற்றுவார். நான் இது எப்படி நடக்கும் என்று நான் நினைத்துக் கொண்டிருப்பேன், ஆனால் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். போன வாரம் நம்ம பார்த்தோம், தேவனிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் திரும்புவார். இது நடக்குமா என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் இறங்கினால், படகை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து கைப்பிடிச்சு தூக்கினார் பேதுரு, நான் வரட்டுமா, நீங்க என்னை தூக்கிடுவீங்களா, கீழே விழுந்துட்டா என்ன பண்றது, இறங்கினதுக்கு அப்புறம் தண்ணியில முழுகிட்டா என்ன பண்றது, நீங்க அங்கிருந்து இவ்வளவு தூரம் வரணுமே, எப்படி என்னை காப்பாத்துவீங்க, உயிர் போயிருச்சுன்னா என்ன பண்றது, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் என்னுடைய தேவைகளை அவர் நிறைவாக்குவார் அப்படின்னு நாம உணர்ந்து முடிவெடுத்து இறங்கினோம் என்று சொன்னால் அவர் அதை நிறைவேற்றுவார். ஏறத்தாழ 32 ஆண்டு வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அப்புறம் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். தனிமையா இருந்து, தனியா ரூம்ல இருந்து எல்லாவற்றையும் வசனத்தின்படி உணர்ந்து அதற்கு பின்பு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு என்னுடைய மஸ்கட் டீம்ல இருந்த பொழுது டைனிங் ஹால் தனியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு தனி ஹால் வச்சிருக்கிறாங்க, ஸ்டாஃப் எல்லாரும் அங்கே போய் சாப்பிடுவாங்க. மேனேஜர்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு கண்ணாடி கூண்டு இருக்கும், அங்கே தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய கேபினில் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் பக்கத்தில் தண்ணி இருக்கு, சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், விக்கல் வந்துருச்சு. அந்த விக்கல் நேரத்துல எனக்கு முன்னாடி இருக்கிற தண்ணியை எடுத்து குடிக்க முடியல, என்னால தண்ணி இருக்குது அதை எடுத்து குடிக்க முடியல. அந்த ரெண்டாவது மூளை எங்க வேலை செய்யல, கம்ப்ளீட்டா சோக் ஆயிருக்கிற. வெளியில இருந்து பார்த்த ஒரு ஸ்டாஃப் ஒடியாந்து வந்து எனக்கு தண்ணி எடுத்து கையில கொடுத்தார். அவங்க வந்து யூஸ்வலா அந்த நேரம் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு எல்லாரும் போயிருப்பாங்க, அந்த நேரம் அவர் அங்க இருந்திருக்கிறாரு. அப்போ ஒடியாந்து எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு.
இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் அவருக்கு மத்தியிலே இருக்கணும், அவ்வளவுதான் வேண்டியது. நாம் அவருடைய பிள்ளைகளா இருந்துட்டோம் என்றால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவர் கேரண்டி கொடுக்கவே இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் ஜெயம் கொள்ளுவோம், அதுதான் நம்ம கொடுக்குற அந்த கேரண்டி. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொன்னால் சொல்ல, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் அப்படின்னா நான் அதை நம்ப வேண்டும். நான் அதை விட்டுட்டு நான் என்னுடைய கேரண்டி எடுத்து கையில போட்டுக்கிட்டே பிடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அவர் வேடிக்கை பார்த்து கொண்டே தான் இருப்பார். நான் இறங்கணும், நம்பணும், அவர் அதை செய்வார். மூன்றாவதாக மத்தேயு 6:34 அவர் சொல்கிறார், அவர் ஒரு நாளும் நாம் கவலையோடு இருப்பதை விரும்பவே இல்லை. 6:34 நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாம கவலைப்படவே வேண்டாம். நாளைக்கு எப்படி நடக்கும் தெரியாது, நாம உயிரோட இருப்போமா தெரியாது. நாளைக்கு பிறக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். கவலைப்படுறதுனாலே எதையும் செய்துவிட முடியாது. கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவை ஒரு முளத்தை கூட்ட முடியும்னு கேக்குறாரு. நீங்க எவ்வளவுதான் காலையில எந்திரிச்சு தொங்கு தொங்குன்னு தொங்கினாலும் நாளைக்கு 1 inch வளர்ந்துருமா விடும்னா வளராது. என்ன முயற்சி பண்ணாலும் உங்களோட முடிய கூட உங்களால நீங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறார். அப்புறம் ஏன் கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படுறோம், கவலை எதுக்கு? இந்த உலகத்துல ஜீவனம் பண்றது, ஐயோ அந்த வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது, ஐயோ நாளைக்கு இந்த காரியம் நடக்கலன்னா என்ன பண்றது, ஐயோ கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ பில்டிங் கீழே இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது. நடந்தா நடக்கும், நடக்கணும் என்றால் நடந்து யாரும் அதை தடுத்து விடவே முடியாது. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், உனக்கு ஜெயம் என்பது என்னுடைய கையில் இருக்கிறது, நான் கொடுக்கிறேன். யூ டோன்ட் ஹாவ் டு வரி, கவலைப்படாது. கவலைப்படுகிறத ஒண்ணும் நடக்காது. கவலைப்படுகிறதுனாலே நீ மேற்கொண்டு தவறுகளை செய்து விடுவாய். எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஆமா பிரச்சனை வந்துருச்சு, சமாளிப்போம், பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விட்டுருங்க, அவர் அதை பார்த்து கொள்வார். அது தீமையோ கஷ்டமோ நன்மையோ சந்தோஷமோ, ஆனால் முடிவு நமக்கு நன்மையாக தான் முடியும். நாம் நினைத்து கொண்டிருக்கிற முடிவு ஒருவேளை தீமைய நினைக்காத முடிவாக வந்தாலும் அந்த காரியத்தினுடைய எல்லை லாஸ்ட் டெஸ்டினேஷன் நிச்சயமாக நமக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு சொல்லுவோம், நல்ல வேலை அன்னைக்கு அது நடக்கல, நடந்திருந்தா நான் மோசமா போயிருந்திருப்பேன், நடந்திருந்தா நான் இப்படி போயிருந்திருப்பேன், நல்ல வேலை அது நடக்கல. அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை பற்றி கொண்டிருந்தால் போதும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள், ஏசாயா 41:10 நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். உன்னுடைய கவலைப்படும் பொழுது நான் கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். 41:10 நீ பயப்படும் பொழுது அவர் எங்க இருக்கிறாரோ பக்கத்துல இருக்கிறேங்கிறார். நீ பயப்படாத, என்னன்னா பக்கத்துல இருக்கிறேன். நம்ம சொல்லுவோம் நைட்டு ரொம்ப பலசாலியா இருக்கிறவங்க எல்லாம் நைட்டு பாத்ரூம் போடுறாரதான் தெரியும் அவங்க பலசாலி எல்லாம். லைட்டு போடுறதுக்கு முன்னாடியே பக்கத்துல அவன் சின்ன பையனாதான் இருப்பான், 3 வயசுதான் இருக்கும், 4 வயசுதான் இருக்கும். இந்த அம்மா 8 வயசு 10 வயசு இருப்பாங்க. எந்திரிச்சு அவனை தட்டி எழுப்பி லைட்டை போட்டு, நீ கூடவே நின்று நான் கதவை சாத்திக்கிறேன், நீ வெளியே நின்றுக்கோ, நான் பாத்ரூம் போயிட்டு வெளியே வர வரைக்கும் அவன் உறங்கியிருப்பான். இருந்தாலும் வெளியே நிக்கிறான்னு ஒரு பயம், நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், சரி காவலுக்கு ஒரு ஆள் நிக்குது. அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அவர் சொல்றாரு, நீ எதுக்கு பயப்படுற, நான் அல்லவா உன் பக்கத்துல இருக்கிறேன். ஒரு ஒரு அங்கலாய்ப்பு வந்ததுன்னு சொன்னா முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மை காட் இஸ் நியர் மீ, தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் அதை பார்த்து கொள்வார். நான் முன்னாடி போனா அவர் பின்னாடி நிற்பார். நம்ம ஒரு பிரச்சனை, அவர் என்ன சொன்னார், எனக்கிட்ட விட்டு, லீவ் இட் டு மீ, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். அப்போ நான் தவறு செய்திருந்தால் அந்த தவறை நான் சரி செய்ய வேண்டும். தவறு செய்துட்டு அவர் பார்த்துக்கிறார்னா அவர் பார்க்க மாட்டார். நான் உண்மை உத்தமமா இருந்து சரியா இருந்து தவறுகள் செய்யாமல் இருந்து அவர்கள் தவறாக நினைத்திருந்தால்
தேவன் அதை நமக்கு சாதகமாக நிச்சயம் மாற்றி தருவார். நம்முடைய தவறு அதுல இருந்தால் நாம் முதலாவது கௌரவத்தை பார்க்காமல், நம்முடைய வீம்பை பார்க்காமல், பெருமையை பார்க்காமல் இறங்கி போய் அவர்களிடத்திலே நாம் உப்புரவாக வேண்டும். அதற்கப்புறம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை அது அவர்கள் வேலை. அட்லீஸ்ட் எனக்கு தேவன் சமாதானத்தையும் நன்மையையும் நேர்த்தியையும் வெற்றியையும் அவர் எனக்கு தருவார். மனம் திரும்ப வேண்டியது நாம். நாம் மனம் திரும்பினால் தேவன் சொல்றாரு, பயப்படாது, நான் உன் உடனே இருக்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன், உன் பக்கத்திலே இருக்கிறேன், திகையாது, நான் உன் தேவனா இருக்கிறேன். வேற யார் வேணும்? கடவுளே நம்ம பக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இன்னொரு வசனத்தை வாசிச்சு நான் முடிச்சிடலாம். சங்கீதம் 94:19. கவனிச்சிங்களா? 730. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில், விசாரங்கள்னா சிந்தனை, தாட்ஸ், சிந்தனை ஜாஸ்தி ஓடிக்கிட்டே இருக்கும். என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. வேற என்ன வேணும்? தேவன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், நான் வைத்து போகிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன், பயப்பட வேண்டாம், நான் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கிறேன், ஏன் பயப்படுற, கலங்காத, ஒரு மரணம் ஏற்பட்டது, நீங்க போய் யாரும் போய் பேச வேண்டாம், பக்கத்துல போய் சும்மா உட்கார்ந்துருங்க போதும். பகல் ஃபுல்ல என்னுடைய தகப்பனார் இறந்த பொழுது நம்முடைய சபை மக்கள் அநேகர் நைட்டெல்லாம் இங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க. ரொம்ப ஆறுதலா இருந்தது. என்னதான் உங்களுக்கு தெரியும், ஆனால் என் தகப்பனார் உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் ரெண்டு நாள் செய்தி கொடுத்தாங்க, கொஞ்ச நாள் இங்கே இருந்தாங்க, அவ்வளவுதானே. ஆனா உங்களுடைய அந்த ஆறுதல், ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது, மரணத்திலே துக்கத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று நைட்டும் பகலுமா 3 நாள் இங்கே இருந்து அந்த ஆறுதல் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஒரு தேற்றுதலை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் பல தடவை அதை நினைச்சு பார்ப்பேன். அப்ப ஒரு குடும்பமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொல்வதெல்லாம் ஒரு குடும்பமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கு ஒருவர் ஏற்றத்தாழ்வுகளை மறந்து, ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய். இயேசுகிறிஸ்து சொல்வாரு, பயப்படா வேண்டாம், நான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறேன். அப்போ அவர் இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு ஒரு பலம், அவரே நம்ம பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறாரு. இங்க சொல்ற உன் விசாரங்கள், உன்னுடைய திங்கிங், உன்னுடைய ஐயோ ஐயோ இது நடக்குமோ அது நடக்குமோ, எனக்கு தூக்கம் வரல, இது செஞ்சுட்டா என்ன பண்றது, அவர் வந்துட்டா என்ன பண்றது, இது அவங்ககிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்கிறார். வேகமாக வசனத்தை சொல்லலும் நான் கருத்துக்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். தேவனுடைய அந்த வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது என்று சங்கீதம் 119:143, சங்கீதம் 56:3, அவரை நான் பற்றி கொண்டு நிற்கும் பொழுது அவருடைய வார்த்தை என்னுடைய எல்லா பயத்திலிருந்தும் என்னை விலக்குகிறது என்றும் நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:7 நாம் பார்க்கும் பொழுது, அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்கிறது. அவர் நம்மை விசாரிக்கிறார், நம்மை கேட்கிறார், என்னப்பா நல்லா இருக்கியா, எப்படி இருக்கிறார், என்ன. அவர் விசாரிக்கிறதுனால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். 1 பேதுரு 5:7. 1 தெசலோனிக்கேயர் 5:11 நாம் பார்க்கிறோம், நம்மை அவர் என்கரேஜ் பண்ணுகிறாரோ. நம்ம வந்து ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நம்மிடத்தில் அவர் கேட்கிறார். யூ என்கரேஜ் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒருத்தர் கஷ்டமா இருக்கிறாங்க, அவர் என்னுடைய சகோதரி, அவர் என்னுடைய சகோதரன், தேற்ற வேண்டும், ஒருவருக்கொருவர் நாம் தேற்ற வேண்டும் என்று சங்கிய தெசலோனிக்கேயர் 5:11, கடைசியாக பிலிப்பியர் 4:6-7 நாம் அங்கு பார்க்கிறது. அவருடைய கவலை, நம்முடைய கவலைகளை அவரிடத்திலே வைக்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன். அப்போ அவருடைய சமாதானம் வாக்களிக்கப்பட்டது, வாக்களிக்கப்பட்ட சமாதானத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய கைக்குள்ளே நாம் அடங்கி இருப்போம். நம்முடைய கஷ்டங்களோ கவலைகளோ துக்கங்களோ துன்பங்களோ இந்த உலகத்துக்கு உரியவைகள், அவைகளை மாற்றுவது ஒரு க்ஷணத்திலே அவர்னாலே முடியும். எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாவருமா எழுந்து நின்று, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லி ஒரு 2 சரணங்களை நாம் மாத்திரம் பாடி முடிவுக்கு கொண்டு வருவோம்.
உன்னதமானவரின் உயர் மறைவில் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசீலா இயமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசீலா இயமே. அவசட்டின் அடைகளம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் சத்தியம் பரிசையும் கேடகமாயும் அவரே. அவசட்டையின் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பரக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே. இருளில் நான் பயப்படவே மாதே. அவசட்டையின் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். உன்னை தூதர் காத்திடுவான். உன் பாதம் கல்லிடராதபடி தங்கள் கரங்களிலேந்திடுவான். உன் பாதம் கல்லிடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவசட்டையின் அடைக்கலம் புகவேதம் மூடுவார். அவசட்டையின் அடைக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். உங்களுடைய சமாதானத்தை